என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்ட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஸ்பெஷல் ஏர்டிராப் வரும்னு காத்திருந்து காத்திருந்து கண்ணு முழி பற்றி இங்கே கபாலம் கலங்கினது தான் மிச்சமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷல் ஏர்டிராப் ட்ரிக்ஸ் அண்ட் டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதை தான் பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மாலாம் ஒன்று பெல் ஐக்கன் வராது. ஸோ பெல் ஐக்கனை நீங்கள் வர வைக்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க சவுப் கலர் பட்டனை ஓஞ்சி ஒரு தட்டு தண்ணி தான் பெல் ஐக்கன் வரும். அதை ஒரு தட்டு தட்டி விட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ ஸ்பெஷல் ஏர்டிராப் எப்படி எப்படி வர வைக்கிது அப்படின்ட்டு ஒரு அஞ்சு ட்ரிக்ஸ் வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருப்பேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிட்டிங்கன்னா, ஸோ நான் யூஸ் பண்ணி வந்த ஸ்பெஷல் ஏர்டிராப் என்ன, ஸோ நான் அதை என்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை வர வச்சேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதை தெல்ல தெளிவாக சொல்லிப்பேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ட்ரிக்ஸு அதோட அதுக்கு வந்த ஸ்பெஷல் ஏர்டிராப் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ எமௌண்ட்லாம் விட ஆரம்பித்தாங்க இந்த OB26க்கு அப்புறம் அப்டேட்டில். ஸோ அது என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். வீடியோ சும்மா வேறு லெவலில் இருக்க போது, அதெல்லாம் முன்னாடி பார்க்க முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்களா டக்குன்னு இப்போ பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னுட்டிங்கன்னா, என்னடா அப்படி வந்து நிற்கிற அப்படின்னா, இது உலகத்துக்கே தெரிஞ்ச ட்ரிக்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த OB26 அப்டேட்க்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணும் அப்படின்னுட்டிங்கன்னா, இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு காய போட்டு வந்துருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுட்டிங்கன்னா, தரமான ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். அந்த சம்பவத்தை எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடக்கும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே சம்பவத்தில் பலியாகி செத்து போயிருவீங்க. ஸோ என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னுட்டா, இருக்கிற எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணிடுங்க, பெட்டு முதற்கொண்டு அடித்து பற்றி விட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, கோல்ட் ஆயில் கூட போயிருங்க. நம்ம இத்து போன கோல்ட் ஆயிலில் போய் ஒரு 3000 காயினுக்கு ஸ்பின்னப் போட்டு விடுங்க. ஸ்பின்னப் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்பின்னை ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விடுங்க. போட்டு விட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே மட்டும் என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. கிளியர் கேட்ச் கொடுத்து கொடுத்துரு பாருங்கள். ஸோ முன்னாடிலாம் கொடுக்கூடாது, இப்போ கொடுங்க கிளியர் கேட்ச் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுங்கள். ஸோ எத்தனை மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஒரு 10 மணிக்கு போல் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நான் ப்ளே பண்ணி எனக்கு கிடச்ச ஸ்பெஷல் ஏர்டிராப் தான் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருப்பேன். ஸோ அது என்ன அப்படின்ற பார்க்கலாம். ஸோ இது ஸ்பெஷல் ஏர்டிராப் 10 மணிக்கு நான் ப்ளே பண்ணி எத்தனை கில்ரா எடுத்த 29 ஏர்டிராப் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச்சு சும்மா போனேன். ஸோ நான் வந்து இந்த இதெல்லாம் அன்னைக்கு பண்ணிட்டு தான் போனேன். ஸோ ரேங்க்டு மேட்ச் போய் நான் பார்த்திங்க கண்ட மணிக்கு சுட்டுக்கு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 5 கில்லுக்கு மேலே அடிச்சிட்டேன். ஸோ அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வரலை. ஸோ வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன அடிச்சுட்டு அப்படியே பேக் அடிச்சு வெளியே வந்துருங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி ஃப்ரீஃபயர்க்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 29 ஏர்டிராப் இருக்கும். நெக்ஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படிங்கிட்டினா, ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஏர்டிராப் வந்த குஷியில் பார்த்திங்கன்னா, சரி நம்ம செகண்ட் ஐடிக்கும் ஏர்டிராப் வர வச்சு நம்ம ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நப்பாசையில் போனேன். ஸோ அந்த ஆஃபீஸில் என்ன கிடச்சா அப்படின்றத சொல்கிற பின்னாடி போடுறேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படிங்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த நூப் ஐடி பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து லாகின் பண்ணுவேன். ஏதாச்சும் ஓசி ரிவார்டு கொடுப்பேன், இல்லை கிரைடில் வந்து அதுக்காண்டி பார்த்திங்கன்னா சும்மா லாகின் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாகின் பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ஃப்ரீ ஃபயரோட கிளியர் டேட்டா வந்து கொடுத்து விட்ருங்க. கொடுத்துட்டு என்னடா பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் வந்து ஆஃப்லைன்லேயே இருங்க உங்கள் ஐடியை. ஸோ ஆஃப்லைன் வந்துட்டு இல்லை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு சிஎஸ் பெர்முடா மட்டும் போடுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சி நூப் ஐடி தான். ஸோ ஆனால் நூப் ஐடி தான் கிடைக்கும் இல்லை, ஸோ உங்கள் ஐடிக்கும் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிறேன். ஸோ இது OB26க்கு அப்புறம் அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. ஒரு சிஎஸ் பெர்முடா வந்து போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 கில்லுக்கு மேலே அடிங்க. ஸோ 9 கில்லுக்கு மேலே அடிச்சுட்டு அப்படியே வராதிங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த வந்து அப்டேட்லேருந்து என்ன பண்ண முடியுதுன்னா, ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ஸோ அப்படியே நம்ம மேட்ச் முடிஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்துருக்கும். எனக்கு வந்து ஆஃபர் என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வீடியோ ரெக்கார்டு சங்கட்டமாக வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தக்கூடாது. ஸோ இது என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஃப்ளாக் மோட்டு ஒரு 100 டைமண்ட் வந்துருக்கு. இது போதும் எனக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மோட்டை வச்சு நான் இதில் என்ன பண்ணுறேன். ஸோ அவங்கள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாக் மோட் வாங்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
ஓகே. மூணாவது நம்ம பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு அஞ்சாறு வாட்டிக்கு மேலே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கு. என்ன ட்ரிக் அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ விபிஎனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வச்சுருப்பீங்க விபிஎன்னா, ஸோ எதுக்கு சொல்லிக்கிட்டு ஸோ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சர்வரில் கனெக்ட் பண்ணேன், நெதர்லாண்ட் சர்வரில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ட்ரெயினிங் மோடுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் போயிட்டு டக்குன்னு வெளியே வந்துருங்க. திரும்பியும் அதில் போயிட்டு டக்குன்னு வெளியே வந்துருங்க. போயிட்டு மூணு வாட்டி இதேமாதிரி பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக் மேட்ச்சில் போய்க்கோங்க. கிளாசிக் மேட்ச் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு அஞ்சு கில்லுக்கு மேலே எடுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது நான் வட்ட வட்ட செய்கிறட்ருக்கு. ஸோ 29 ஆஃபர் கன்ஃபார்மாக வந்துடும், நான் கேரண்டி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா நான் ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்கு. ஸோ நல்ல ஒரு ட்ரிக்கும் கூட. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வாட்டி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய அமௌண்ட்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஐடியில் ஸோ வந்து என்ன கிடச்சிது அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு நூபடி நம்ம வந்து நிறையா வச்சுருப்போம் இல்லவா. ஸோ அது எதுக்குன்னு நான் காரணத்தையும் சொல்கிறேன் பின்னாடி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேர் நம்மளுக்கு வச்சுச்சு. உங்கள் லக்குக்கு பார்த்தீங்கன்னா 29 ஆஃபர் கூட வரலாம். ஸோ 29 ஆஃபர் ரேராக வரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரலாம். ஸோ 29 ஆஃபர் இப்போ நீங்கள் வந்து டாப் அப்பே இல்லைன்னா நிறையா வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க ஓகே, நாலாவது ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ண ட்ரிக்கு தான். ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா அது கிடச்சது. ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி தான் அவர் நேர்த்தான் பண்ணியிருக்காப்புல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கஸ்டமர் கேர் காலை போட்டு இவர் வாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃப்ரீஃபயருக்குள்ளே போயிட்டு கண்ட மணிக்கு டேட்டாவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளாண்டு கோல்டு ரயிலில் ஸ்பின்னை போட்டு இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ பண்ணதில் பார்த்திங்கன்னா அவருக்கு பார்த்திங்கன்னா பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாலும் ஒன்றும் கிடைக்காது. செவிலே நான் அரை வேணாம் கொடுப்பேன், என் கறி நான் தரேன், ஒன்றுமே பண்ணாமல் எப்படி உனக்கு ஏடாப் கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக நல்ல ட்ரிக்கு தான். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் கால் கஸ்டமர் கேருக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ணிவிட்டுங்க. கால் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு கோல்டு ரயில் ஒரு ஸ்பின்னை போட்டு என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டாவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஸோ டேட்டாவை எத்தனை வாடி ப்ரோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ண அப்படிங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 times பண்ணுங்கள். ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு கூட பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு கூட பண்ணிட்டு தான் இது. ஸோ 1 மணிக்கு பண்ணி பாருங்கள். பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த கார் மோட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பய உடனே ஒரு குஷி ஆகிட்டாப்பில். ஸோ குஷி ஆகிட்டு என்ன பண்ண முடியும், ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. 290 ரூபாய்க்கெலாம் போட்டால் அவன் வீட்டில் டவுசர் கிழிஞ்சிடும். அவன் பார்த்தீங்கன்னா சாத்திக்கிட்டு உட்காந்துட்டேன். ஸோ இந்த ஆஃபர் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ட்ரிக்கை. அஞ்சாவது நம்ம பார்க்கப்போற ட்ரிக் அற்புதமான ட்ரிக், அசாதாரணமான ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்ன ட்ரிக்கு அப்படின்னு கேட்பீங்க, ஸோ தரமான ட்ரிக்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு கூட அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் சொன்ன நாளை எல்லாத்தையும் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ முதல் சொன்ன நாளை கலந்து விட்டிங்கன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ட்ரிக். இப்படி சொன்னால் செருப்பாலையை அனுப்பீங்கன்னு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரிக் தான். ஸோ என்ன ட்ரிக்கடா சொல்கிறோம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அல்லவா. ஸோ அப்படின்னு கேட்டோன்னே பல வயதுக்கான இந்த ட்ரிக்கா அப்படிங்கிறத ஸோ பொறுங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து இப்போ வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கூகுள் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க அல்லவா. ஸோ அந்த கூகுள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம், புது அக்கௌண்ட்லாம் பண்ணிடாங்க. ஸோ ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வராது. ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு கூகுள் அக்கௌண்ட்டு, ஆனால் இப்போதைக்கு யூஸில் இருக்கக்கூடாது. என்னடா யூஸ் பண்ண அக்கௌண்ட்டு இப்போதைக்கு யூஸில் இருக்கிறான்னு உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நான் உளரல. ஸோ ஒன்றே சொல்லியேன், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு உங்கள் ஃபோனில் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாடி பார்த்தீங்கன்னா வேறு ஃபோன் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஆஃப்லைன் போய் பாருங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ வந்தவுடனே வந்துச்சுன்னா ஒரு ஸ்பின்னை போட்டுருங்க. ஸோ கோல்டு ராயில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இருக்குது கோல்டு ராயில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை போட்டுவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ரேங்க்டு மேட்ச்சில் கிளாசிக் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா 5 கில்லு 6 மேலே எடுங்க. ஸோ ப்ரோ என்கிட்டலாம் கூகுள் அக்கௌண்ட்லாம் எதுவும் இது பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா ஃபோனோ இல்லை உங்கள் அப்பா ஃபோனோ, அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தரமான பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, எனக்கு தனி ஃபோனு ஃப்ரீஃபயர்லாம் அனுப்புங்க அப்படின்னு தான். ஸோ உங்கள் அம்மா அப்பா ஃபோனில் ஃப்ரீஃபயர் ஒரு நாள் ஏற்றுங்க. ஸோ ஏற்றுட்டு எனக்கு இப்போ எலைட் பாஸ் ஃபோனும் அந்த மாதிரி இருக்கவங்களும் சொன்னேன். ஸோ அவங்க ஃபோனில் வந்து நீங்கள் ஃப்ரீஃபயர் ஏற்றணும் அப்படின்னா, ஸோ விளாட்ல அப்படின்னு, ஸோ ஐஎம்ஏ நம்பர் வந்து டிஃபர் ஆகும் அல்லவா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது பிளேயர்னு நினச்சிக்கிட்டு, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபரை அள்ளி அள்ளி தெளிச்சு விடுவாங்க. ஸோ இதுக்கு கன்ஃபார்மாக கொடுக்காங்க. நான் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 10 ரூபா ஆஃபர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், கூகுள் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பா ஃபோன் யூஸ் பண்ணி விளாண்டு பாருங்கள். ஸோ கிளாசிக்காக ரேங்க் கில்லு மேட்ச்சில் அப்போ 5 கில்லு அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஸ்பெஷல் ஏர்ட்ராப் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஸோ OB26 அப்புறம் எனக்கு கிடச்ச பெர்ஃபெக்ட் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏன்னா போட மாட்டேன். ஸோ எனக்கு வந்த எனக்கு ஒர்க்கான ட்ரிக்கு என்னென்ன, அதுக்கு நான் யூஸ் பண்ண ட்ரிக்கு என்னென்ன, அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வந்துச்சு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைங்க வந்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த
வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக டூ நைட் அப்டேட்டும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நைட் 9:30 ஒரு வீடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வீடியோ வந்து 7 மணிக்காக ஒருக்கா போடுறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களால் சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சால் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ 100% கன்ஃபார்மான அப்டேட்ஸ் தான் போடுறேன். ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சீன் அனதர் வீடியோ. டேக் கேர். பை கைஸ்.